வணக்கம், நான் உங்கள் கிச்சா கிச்சன்லேருந்து தீபா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம், நான் உங்கள் கிச்சா கிச்சன்லேருந்து தீபா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். அதுதான் கோதுமை போண்டா. வாங்க, அந்த கோதுமை போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை போண்டாக்கு தேவையான அளவு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். வாங்க, இந்த போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கோதுமை மாவு கொட்டிக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும், அதுக்கோசம். எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், பச்சை மிளகா. பச்சை மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஷ்மீரி மிளகாய் தூள். இது காரமாக இருக்காது, அதனால கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா கலந்துங்கப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய ஊற்றிக்காதீங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சம் நம்ம போண்டா பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். எடுத்தோடனே இந்த மாதிரி அப்படி எடுத்து எண்ணெயில் போடணும். இப்போ வாங்க, நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம இந்த ஊருக்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானதும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் தண்ணியில் கொஞ்சம் கை வச்சுட்டு வச்சு போட்டுக்கோங்க. ஒட்டாது. ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சவந்துச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த கோதுமை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அதுவும் நம்ம பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வாங்காதீங்க. நம்ம கோதுமையாக வாங்கி வீட்டில் அரைச்சி நம்ம செய்யலாம். அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பேக்கெட்லலாம் எத்தனை நாள் அரைச்சி வச்சுருக்காங்களோ தெரியல, அதெல்லாம் ரொம்ப வாங்காதீங்க. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா இதை வாங்கி கோதுமை வாங்கி தான் அரைச்சிருக்கேன். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு கொஞ்சம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். பாருங்க, நல்லா 2 பக்கமும் சவந்துச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு டிஷ் பேப்பரில் நல்லா சுவையான கோதுமை போண்டா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கையில் கொஞ்சம் தண்ணி வச்சு தடவிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் பாருங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிடலாம். ஓகேங்க,
ரொம்ப சுவையான நம்ம கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கு. நம்ம அரிசி மாவு சேர்த்தனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபியோட இந்த போண்டா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.